சட்டம் சட்டம் இது யாவர்க்கும் புகலிடம். சட்டம் நிகழ்ச்சி ஒரு இணைந்திருக்கட்டும். இன்றைய சட்டம் நிகழ்ச்சியில் முதியோர் பாதுகாப்பு சம்பந்தமான சட்டங்களையும் அதை அணுகுமுறையும் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது சட்டத்தினை அவர்களே நாங்கள் முன்னதாக பேசியிருந்தோம். ஒரு முதியோர் பராமரிப்பு இல்லாத நிலையில் ஒரு அவல் நிலையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவருக்காக பிரதேச செயலாளர் உட்பட அந்த கிராம சேவகர் உட்பட அந்த நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்று சொல்லியிருந்தோம். இப்படியாக ஒரு நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் யார் பராமரிக்க வேண்டுமோ அவர் பராமரிக்கவில்லை என்று நிரூபிக்கும் பட்சத்தில் அந்த குறித்த நபருக்கு என்ன வகையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? அவருக்கான சட்ட நடவடிக்கைகள் எப்படி வரும் என்றால், இப்ப நாங்கள் இந்த விண்ணப்பத்தை செய்யறோம், அவர் அந்த விண்ணப்பத்தால அந்த சபை இவ்வளவு பணத்தை நீ இவருக்கு கட்ட வேணும், அந்த முதியவருக்கு கொடுக்க வேண்டும், அல்லது இவ்வளவு ஒரு தொகை பணத்தை லம்சம் ஒரு 5 லட்சம் ரூபாவ அல்லது ஒரு 8 லட்சம் ரூபாவ வைப்பில் இட வேண்டும், அப்படி ஓட போடுறதுக்கு அவர்களுக்கு உரித்திருக்கு அதிகாரம் இருக்கிறது. இவர் அதை செய்யவில்லை, பிள்ளை அதை செய்ய தவறு இருக்கிறார். அப்படி செய்ய தவறும் பட்சத்து நீங்கள் நீதவான் நீதிமன்றில இந்த சபையினுடைய தீர்ப்பை அல்லது கட்டளையை வச்சுக்கொண்டு நீதவான் நீதிமன்றத்துக்கு ஒரு விண்ணப்பத்தை செய்யலாம். இவ்விதம் இந்த முதியோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே இந்த சபையின் மூலம் தேதி இந்த ஓர்டர் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த கட்டளையை அவர் புறந்தள்ளி அல்லது அதே எந்த விதமான கருத்திலும் கொள்ளாமல் அவர் அதை கட்டாமல் இருக்கிறார். ஆகவே அதனை எனக்கு பெற்றுத்தாருங்கள் என்று போடுவோம். நீதவான் நீதிமன்றிலே அந்த கட்டளையை காட்டுவார்கள், என்ன நீ ஏன் கட்டாமல் இருக்கிறாய், கட்டுகிறியா கட்டலையா. அவர் கட்ட தவறும் பட்சத்து அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படும். சரி, ஓகே சார். இப்பொழுது அவருக்கான நடவடிக்கைகள் நாங்கள் சொல்லிவிட்டோம். இந்த வகையான மூன்றாம் நபர் ஒருவர் பார்த்து இந்த மாதிரியாக பிரதேச செயலாளருக்கு சொல்லி வரும்போது கிராம சேவகர் என்று இருக்கின்ற ஒருவர் அவர் இந்த விடயத்தை பார்த்திருக்க வேண்டும். நாங்கள் முன்னதாக பேசியிருந்தோம். அப்படி இருக்கும் போது அவருக்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா சட்டத்தின் ரீதியாக? அவருக்கான நடவடிக்கை எப்படிதான் எடுக்கப்படும் என்றால், முதல்ல அது நிர்வாக ரீதியா தானே போகணும். அது டிசிப்ளினரி ஆக்ஷனாக டிவிஷனல் செக்ரட்டரி அந்த குறிக்கப்பட்ட கிராம சேவை அலுவலருக்கு நடவடிக்கை எடுக்கலாம். இன்னும் ஒரு இதோடு சம்பந்தப்பட்ட நிரூபிக்க கேள்வி, இப்படியா இருக்கும் பட்சத்தில் அவர் அதை செலுத்த முடியாத ஒரு நிலையில், ஒரு ஏழையாக இருக்கும் பட்சத்தில், தன்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போது அவருக்கான நடவடிக்கை, அதாவது ஏதாவது மேலதிகமான இதுவும் கொடுப்பனவுகள் வழங்கப்படுமா, அல்லது அந்த பெற்றோருக்கான செலவை வேறும் அரசு இல்லாட்டி என்ஜிஓ சம்பந்தமான எதுவும் நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளுமா? இல்ல, அது சம்பந்தமாக இப்ப நான் சொன்னேன், 5 பிள்ளைகள் இருக்கிற பொழுது வசதியான பிள்ளை கேட்டாத்தான் போடுவோம், ஏனென்றால் அவனுக்கு வசதி இருந்ததுன்னு அவனால ஏன் கட்ட முடியும். அந்த கட்டளையை இடுற பொழுது அந்த சபை அதையெல்லாம் ஆராய்ஞ்சிதான் அந்த கட்டளையே போடும். நிச்சயமா, நிச்சயமாக. அப்ப நீங்க இப்ப இருக்கிற கேள்விக்கு சரி, இப்ப அந்த குழந்தைகள் அவருக்கு இருக்கிற பிள்ளைகளால எல்லாருமே வறியவர்களாக இருக்கிறார், கட்டையலாது. அப்படியான நிலையில சமூக சேவைகள் அமைச்சினாலே இருக்கிற இந்த நிதியத்திலே இருந்து அவர்கள் எடுத்து தரலாம். அந்த நிதியத்தை வச்சிருக்கிற நோக்கமே அதுதான். அது சரி, அது சரி. இன்னொன்று தெரிஞ்சு கொள்ளணும், அந்த முதியவருக்கு இருப்பிடம் இல்லை என்றால் இருப்பிடத்தை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் இந்த தேசிய சபைக்கு இருக்கிறது. வெளிநாடுகள் எல்லாம் சீனியர் சிட்டிசன் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவனுக்கு ஃப்ரீ டிக்கெட், போக்குவரத்து ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ, நிறைய சலுகைகள், நிறைய சலுகைகள் இருக்கிறது. அப்ப அதை ஒட்டித்தான் இந்த சட்டம் இங்க வந்தது. அப்ப அவங்க அங்கே அவர்கள் இருப்பிடமும் தேடித்தருகிறார்கள், கொடுக்கிறார்கள் வெளிநாடுகள்ல. அப்ப இங்கேயும் இந்த சட்டத்தில் இருக்கு, இருப்பிடமும் தேடி கொடுக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒருவரும் முற்படுவதில்லை, சட்டம் தெரிஞ்சிருக்கவில்லை. அதான் நீங்க முக்கியமான விஷயம், முன்னதாக கூறியது போல் நீங்கள், அதான் பிரச்சனை, அதான் மிக முக்கியமான விஷயம். இதில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு கிராம சேவை அலுவலரும் பிரதேச செயலாளரும் கணிசமான பங்களிப்பு செய்யவா? நிச்சயமாக, நிச்சயமாக. இன்னும் ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் பேச இருக்கணும் சட்டத்தினர்களே. அதாவது இந்த சொத்தின் அடிப்படையில் இந்த பராமரிப்பாளர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள் நாங்கள் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சொத்தின் அடிப்படையில். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அந்த விஷயத்துக்கு நாங்கள் வரலாம். சரி.